இருக்கிறது இதுதான் விஷயம். இருக்கா இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். டெங்கு வந்தால் என்ன செய்யும்? டெங்கு கொசு கடிக்கிறது, ஒரு ஆளை கடித்திருச்சு, இப்போ ஒன்றா கடித்திருச்சு. உனக்கு டெங்கு வந்தால் வரல வச்சுக்குவோம் பேச்சுக்கு, உனக்கு டெங்கு வந்தால் அடுத்த அடுத்த பராமரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்படியா? சரி, இப்போ டெங்கு காய்ச்சல் பேர் ஏன் வந்துச்சுன்னா, என்னது முறுக்கி முறுக்கிட்டு முறுக்க என்னது ஒடிச்சிட்டு வருது சொல்லுவாங்க. இந்த இந்த சைடு காய்ச்சல் வந்து எனக்கு ஒடிச்சிட்டு வருது அப்படிப்பாங்க. ஒடிச்சிட்டு வர்ற காய்ச்சலை வந்து கிரீக்லேருந்து ஆரம்பித்து டெங்குங்கிற பேர் உண்டாயிட்டு ஒடிச்சுக்கிட்டு அது சீசர் வெட்டு மாதிரி வரும். அந்த காய்ச்சல் வந்து தாங்க முடியாத ஸ்டேஜ் வரும், வெட்டு மாதிரி வரும். அது வந்து டெங்கு காய்ச்சல் தெரியலண்ணா. அப்போ அந்த காய்ச்சல் வந்தோடனே இந்த அறிவுரை இருக்கும். இருந்தோடனே நீங்கள் வந்து டாக்டர் பார்ப்பீங்க, ஊசி போடுவீங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், ஏழு நாள் போயிடுச்சு, ஆனால் காய்ச்சல் குறையவே இல்லை. அப்போ தான் டாக்டர் ஆகா நம்ம இங்கே தப்புனே அப்படிங்கிற சில செய்வார். டெங்கு இருக்கா அப்படின்னு பார்ப்பார். டெங்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்க தட்டணுக்கள் பூரா வந்து 100,000 அஞ்சு லட்சம் வரைக்கும் எவ்வளோ நாளும் இருக்கலாம். ஆனால் அவள் டெங்கு காய்ச்சல் வந்து நான் 100,000 அந்த அது வந்து டெங்கு வெள்ளை இருக்க வெள்ளை இருந்து மற்றெல்லாம் இருக்கும். இந்த தட்டணுக்கள் மட்டும் வந்து இந்த டெங்கு காய்ச்சலுடைய கிருமியினுடைய எஃபெக்ட் வந்து தட்டணுக்கள் பூரா குறைஞ்சி போயிடும். தட்டணுக்கள் எதுக்காக பயன்படுது? எட்டாவது படிக்கிற அப்படியே சொல்லலாம். தட்டணுக்கள் ரத்தத்தில் எதுக்காக பயன்படுது? தட்டணுக்கள் வந்து ரத்தம் குறைவதற்காக தட்டணுக்கள் தெரியுமா? ஒரு காயம் ஏற்பட்டால் ரத்தம் போயிட்டே இருக்குது, அந்த ரத்தத்தை உறைய வைக்கிறது தட்டணுக்கள். அந்த வெட்டின இடத்துல வந்து ரத்த குழாயில் வந்து தட்டணுக்கள் மொத்தமாக வந்து அப்படியே உட்காந்து நான் பெவிக்கால் வச்சு ஒட்டுறோம்ல அது மாதிரி ஒட்டி அப்படியே பிளாக் பண்ணிடுவேன். அதுதான் தட்டணுக்களுடைய வேலை. அந்த தட்டணுக்கள் குறைஞ்சி போச்சுன்னா கடித்தா அந்த கடித்த இடத்துல வீக்கு கொப்பளம் கொப்பளமாக வந்துடும். சிக்கன் பாக்ஸ் பார்த்து எத்தனை பேர் இருக்கா வந்திருக்கா? யாராவது பார்த்தீங்களா சிக்கன் பாக்ஸ்? அம்மை நோய் வந்துச்சுல, யாராவது பார்த்துருக்கீங்களா? அம்மை நோய் வந்தவங்கள பார்த்துருக்கீங்களா? உடம்பு உரம் கொப்பளம் கொப்பளமாக கொப்பளம் கொப்பளமாக இருக்கும், தக்காளி தக்காளியாக கொப்பிச்சிருக்கோம், பார்த்துருக்கீங்கல்ல? இதே மாதிரி இதுவும் வந்து டெங்குல வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சாதாரண டெங்கு, இன்னொன்று ரத்த கசிவு ஏற்படுத்தக்கூடிய டெங்கு. டெங்கு ஹெமரேஜ் ஃபீவர் வந்து இங்கிலீஷ் வச்சுருக்கோம் தெரியலண்ணா. அந்த கொப்பளம் வந்தாக்க உடம்பு போகிறான் உச்சத்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த கொப்பளம் அப்படியே ரத்த கசி ஏற்பட்டு ரத்தமாக அந்த கொப்பளம் போகிற வந்துடும். எதுக்குன்னா தட்டான்கள் போகிற அவருக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே அவருக்கு என்ன செய்யணும்? அவசர அவசரமாக என்ன செய்யணும்? நம்ம வந்து ரெடிமேடாக தட்டணுக்களை வந்து ரத்தத்திலேருந்து வேற யாருக்குமே ரத்தம் வாங்கி அதில் உள்ள ரத்த தட்டணுக்களை பிரித்து அவருக்கு கொடுத்து 4 டோஸ் 5 டோஸ் கூட போட முடியும். போட்டு அந்த தட்டணுக்கள் மேலே கொண்டதுனால தான் இந்த ரத்த கசியில் நின்று அவரை உயிரோடு காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இந்த தட்டணுக்கள் குறையிறதுனால ரத்த கசி ஏற்படுறதுனால ஒருத்தருடைய உச்சத்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன ஊருக்கு